ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக தர்மையான காலை வேளையிலும் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1 10 வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்க மாக்கினார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இன்னொரு விசை வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்க மாக்கினார். வெளியரங்கமாக்கும் தேவன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்குகிறவர். எல்லாமே வெளியரங்கமாகும். ஒரு நாள் எல்லாம் வெளியரங்கத்தில் வந்துடும். அந்தகாரத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியரங்கமாக கர்த்தர் கொண்டு வருவார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அதெல்லாம் வெளியரங்கமாக வரும். அதெல்லாம் உலகம் பார்க்கும். நாம் நினைக்கிறோம் எல்லாம் அப்படியே மூடி மறைந்து இல்லை. அதெல்லாம் ஒரு காலம் வரும்போது வெளிச்சத்துக்கு கத்தர் கொண்டு வந்துடுவார். அதுக்குள்ளேயும் நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்துடணும். அதுக்குள்ளேயும் ஒரு மனம் மாற்றம் நமக்குள்ள வந்துடணும். காலை வேளையில் ஆண்டவரே, நீர் வெளியரங்கமாக்கும் தேவன், அவர் வெளியரங்கமாக்குகிறவர். இதையெல்லாம் வெளியரங்கமாக்குறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 4:5 வசனம். 1 கொரிந்தியர் 4:5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, இருள கிடக்கிறதெல்லாம் அவர் வெளியரங்கமாக்கி, இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இருள மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் வெளியரங்கமாக்குவார். எல்லாம் இருள கடக்கிறதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார். எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழணும். இருள இருக்கிறதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். சில காரியங்கள் இன்னும் இருளாகவே இருக்குதா உங்களுக்கு? சோர்ந்தே போகாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை, அதெல்லாம் இருளாக இருக்கிறது, யார் என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்குது, ஒன்றும் விளங்கலை. சோர்ந்து போகாதீங்க. அதெல்லாம் வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து காட்டிடுவார். God will bring those things to light. அவைகள் எல்லாம் வெளிச்சத்தில் ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டுகிற காலம் வரப்போகிறது. நீங்கள் மறைந்திருந்து செய்யலாம், ஒளிஞ்சிருந்து செய்யலாம், பின்னாலிருந்து செய்யலாம், பதுங்கிருந்து செய்யலாம், இருளிலிருந்து செய்யலாம். ஆனால் இது எல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும். தப்ப விட மாட்டார். நம்முடைய தேவன் வெளியரங்கமாக்குகிற தேவன். அதெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுவார். விசுவாசிக்கிறீங்களா? கால வேளையில் ஒருவேளை நீங்கள் ஏதாவது இருளில் இருந்தாலும் நீ காலைல ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி, ஆண்டவரே நான் அந்த இருளெல்லாம் விட்டுற, எனக்கு உதவி செய்ய, நான் ஒளியின் பிள்ளையாய் வாழ, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நமக்குள்ள அந்தகாரத்தின் கிரியைகள்ல நமக்குள்ள இருக்கக்கூடாது. இருளின் கிரியைகள்ல மட்டும் இருக்கக்கூடாது. Sin breeds in darkness. பாவம் அந்த இருட்டில் அது உருவாகிறது. அது நமக்குள்ள இராதபடி கவனமுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், வெளிச்சத்தை வீசுகிறவர்களாய் நம்ம வாழணும்.
எப்படி வாழ நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். இந்த காலை வேளையில் அந்த இருளில் இருக்கிறது எல்லாத்தையும், இருளின் மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் வெளியரங்கமாக்குவார். சரி, இரண்டாவது பாருங்க, 2 தீமோத்தேயு 1:10. 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஜீவன் அழியாமை சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கினார். ஜீவன் அழியாமை, இத ஆண்டவர் மரணத்தை பரிகரித்து இதை வெளியரங்கமாக்கிட்டார். ஏதேன் தோட்டத்தில் இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், அது சொல்லப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக மாறி ஆவிக்குரிய மரணம் வந்து அதுக்கு பிற்பாடு அவர்களும் ஒரு நாளில் மரித்தும் போனார்கள். மரணம் உலகமெங்கும் பிரவாகித்தது. எல்லாருக்கும் மரணம் இருக்கு. நான் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை சிலுவையில் பரிகரித்து அதுக்கு முடிவு கட்டி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு, இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவன், நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வு, அழியாமையை வெளியரங்கமாக்கியிருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, நமக்கு இந்த மரணத்தின் மேலே ஒரு ஜெயத்தை கத்தர் தந்து நித்திய ஜீவனுக்குள்ளே கத்தர் கொண்டு போக போகிறார். விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நித்திய வாழ்வுக்குள்ள ஒரு நாள் போக போகிற அந்த ஜீவன் அதை வெளியரங்கமாக்கியிருக்கிறார். ஜீவனையும் அழியாமையும். நீங்கள் ஒருவேளை இன்னும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் இருப்பீங்கன்னா, அந்த ஜீவனை நீங்கள் இன்னும் பெறலை. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ ஜீவனை தருகிறார். உங்களுக்குள்ள இன்னும் இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலன்னா இந்த நாளில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே எனக்கு உள்ளத்தில் வாரும் நீங்கள் கேளுங்க. இந்த ஜீவன் வெளிப்படும். உங்களுக்குள்ள அந்த ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் இம்மையில் மாத்திரமல்ல, மறுமைக்கும் உங்களை கொண்டு போகும், நித்திய வாழ்வுக்குள்ளே கொண்டு போகும். 3வது மத்தேயுவின் சுவிசேஷம் 6:18. 6:18. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பாருங்க, வெளியரங்கமா பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமா. அப்போ அந்தரங்கத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வருகிறவர், வெளிப்படுத்துகிறவர், அவைகளை எல்லாம் வெளியாக்குகிறவர். இருள மறைஞ்சு கிடக்கிறத வெளியாக்குவார். ஜீவனையும் அழியாமையும் வெளியாக்குவார். 3வது பலன் வெளியரங்கமாகும். நீங்கள் படுற பாடு, கஷ்டம், இந்த கண்ணீர், இதனுடைய எல்லா பலனையும் கத்திர வச்சு வச்சிருக்கிறார். இது எல்லாத்துக்கும் பலன் உண்டு. அதெல்லாம் ஆண்டவர் தருவார். எங்கே தருவார் தெரியுமா? வெளியரங்கமாக தருவார். ரகசியமாக இல்லை, அதையும் மறைச்சி கொடுக்க மாட்டார். அதை வெளியரங்கமாக எல்லா கண்களும் காணத்தக்க அதை ஆண்டவர் கொடுப்பார். காலை வெளியில் விசுவாசிப்போமா? இந்த பழைய பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்று விசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்று விசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இசுவல்லால் இசுவல்லால் இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இசுவல்லால் இசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இசுவல்லால் இசுவல்லால் இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இசுவல்லால் இசு
இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் அசையவ என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் அசையவர் என் ஆத்துமாவிற்கே. அசிகள் அருளும் ஆனந்த மந்தமாய், அசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆண்டவர் இயேசுவை போல் யாரும் இல்லையே. ஆண்டவர் இயேசுவை போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே, சகலத்தையும் வெளியரங்கமாக்குகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. இருளில் மறைந்திருக்கிறவைகளை நீர் வெளியரங்கமாக்குவீர். ஜீவனையும் அடியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கியிருக்கிறீர் ஆண்டவரே. பலனை நீர் வெளியரங்கமாய் தருகிறவர். காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இன்னும் இந்த ஜீவனை பெறாத யாராகில் இருப்பார்களே, ஆனால் வசனத்தை கேட்கிற அவர்கள் உள்ளங்களை தொடுவீராக. இயேசுவாகிய உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய நல்ல கரமும் மாறாத பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும், நிறைவாய் நடத்தும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை செய்து மேன்மைப்படுத்துவார். இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜபங்களில் ஜபிக்க வேண்டிய ஜப அட்டவணை நாம் பார்ப்போம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆதியாகமம் 39 அதிகாரம் முதல் ஆதியாகமம் 46 அதிகாரம் வரை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 1:10 மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் தேவ நன்மையை பெற நாம் அதிகமாய் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் கிருபை தருவார், பலப்படுத்துவார். ஆண்டவர் நல்லவர். நாளை நமக்கு காலை அதிகாலை 5:00 to 5:30 வரை வேத வாசிப்பு நேரம் நமக்கு நிச்சயமாய் இருக்கும். நாளை காலை 5:00 to 5:30 வரை நாம் வேதம் வாசிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து பைபிள் டியூஷன் கிளாஸ் காலை 6:00 to 7:00 வரை வாலிப பிள்ளைகளுக்காக இருக்கும். எனவே நாளை காலை அதிகாலை தேவனோடு இருக்காது, ஆனால் வேத வாசிப்பு நிச்சயமாய் நடைபெறும். இன்று இரவு 8:00 to 9:00 வரை நமக்கு தேசத்துக்காக தேவனோடு அமர்ந்திருக்கிற ஒரு அற்புதமான நேரம். ஆயத்தப்படுங்கள். துதி ஆராதனை ஆலயத்தில் நடக்கும், லைவாகவும் ஒளிபரப்பாகும். ஆராதிக்க ஆலயத்திற்கு வர விரும்புகிறவர்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கலாம். மற்றவர்கள் வீடுகளிலிருந்து ஆராதிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் ஏற்கனவே கடந்த வாரம் நடந்தது போல தயவாக அந்தந்த வார்டு அந்தந்த ஏரியாவில் உள்ளவர்கள் அந்தந்த நேரத்தில் நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் வர உங்களை தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் அப்படி வருவீர்களேயானால் எங்களுக்கு கூட்டத்தை சரியாக கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அதிக கூட்டம் நாம் கூடுவதற்கு வழிகள் இல்லை. ஆகவே நீங்கள் உதவி செய்கிறீர்கள். நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் மகிமைப்படுவார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.